Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now. தமிழகத்திற்கு காவேரி நீர் திறக்க கூடாதுன்னு வலியுறுத்தி கன்னட அமைப்பினர் இன்னைக்கு கர்நாடகாவில பந்த் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. காலையில 7:30 முதலே இந்த அமைப்பினர் தீவிர போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. காவேரி நீரை பெறுவதற்கு தமிழ்நாடு தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திடம் போராடிட்டு இருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் வினாடிக்கு 25,000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும்னு தமிழ்நாடு வலியுறுத்தி இருந்துச்சு. இதனை கர்நாடகா ஏத்துக்கல. எனவே உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியிருக்கு. அதே போல கர்நாடக அரசும் நீதிமன்றத்தை நாட காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த விவகாரம் குறித்து முடிவெடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த ஆணையம் வினாடிக்கு 5,000 கன அடி நீரை திறக்க கர்நாடகாவுக்கு கூறியது. ஆனால் கர்நாடகா இதை ஏத்துக்கல. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதுமான மழை இல்லாததுனால ஒட்டுமொத்தமாக பருவமழை குறைந்ததனாலும் நீர்வரத்து குறைவா இருக்குன்னு சொல்லி இந்த நீரை திறக்க மறுத்துடுச்சு. இதனையடுத்து உச்ச நீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணையம் வழிகாட்டிய அளவுக்கு தண்ணீரை திறக்க வேண்டும்னு உத்தரவிட்டது. இப்படி இருக்கையில தான் இந்த விவகாரம் தொடர்பா கடந்த 26 அன்று காணொலி வாயிலா காவேரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்துல தமிழ்நாட்டுக்கு 18 தொடர்ச்சியா வினாடிக்கு 3,000 கன அடி நீர் வீதம் தண்ணீர் திறந்து விட வேண்டும்னு அதிகாரிகள் உத்தரவிட்டாங்க. ஆனா கர்நாடக அரசு இந்த உத்தரவுக்கு சம்மதம் தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாம மழை இல்லாததுனால இவ்வளவு நீரை திறக்க முடியாதுன்னு சொல்லி இருந்துச்சு. மறுபுறம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட கூடாதுன்னு பல்வேறு கன்னட அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாநிலம் தழுவிய பந்த் போராட்டத்தை கன்னட அமைப்புகள் நடத்திட்டு இருக்கு. இதனால தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதே போல இரவு 12 முதல் இன்னைக்கு இரவு 12 வரைக்கும் கர்நாடக காவல்துறை பெங்களூர்ல 144 தடை உத்தரவையும் பிறப்பித்திருக்கு. காவேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீர் திறந்து விட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில முதல்வர் ஸ்டாலினுடைய உருவப்படத்துக்கு முன்பு திதி கொடுத்தும் ஒப்பாரி வைத்தும் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 26 நடந்த பந்த் அன்னைக்கும் அவங்க இதே விஷயத்த தான் பண்ணாங்க. இது போல விதவிதமா அவங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில 7:30 இருந்தே போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஓசூர் அத்திப்பள்ளியில் இன்னைக்கு காலையில 7:30 அளவுல தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்துல ஈடுபட முயன்ற கன்னட அமைப்பினர் சுமார் 50 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. அதே போல இந்த அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறதுனால சுமார் 80,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதே போல பெங்களூர் நகரை பொறுத்த அளவில் வழக்கத்திற்கு மாறா குறைந்த அளவிலேயே அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு இருக்கு. மெட்ரோ ரயில் இயங்கினாலும் அதில் 1-2 பயணிகள் மட்டுமே பயணிக்கிறாங்க. இது தவிர மாநிலம் முழுவதும் 8 மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பெங்களூர் பந்த் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now.